எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வெல்கம் டு சிலோட் செய்திகள். இன்று ஜூலை மாதம் 18th 2020. துபாயின் செய்திகளை ஒரு கண்ணோட்டமாக பார்க்கலாம். நாளை முதல் திறக்கப்படும் ஸ்மோக்கிங் மற்றும் சிசா பகுதிகள் நிபந்தனைகள் என்ன? உலகின் பெரும்பாலான நாடுகள் இன்னும் கொரோனாவிலிருந்து மீளாத நிலையில் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழும் துபாய் பலவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று வருகின்றது. இந்நிலையில் புகைப்பிடிக்கும் பகுதிகள் மற்றும் சிசா சேவைகள் செய்யும் பகுதிகளை மீண்டும் திறக்க துபாய் நகராட்சி அனுமதி வழங்கியுள்ளது. துபாயில் புகைப்பிடிக்கும் இடங்கள் மற்றும் சிசா சேவை வழங்குபவர்களுக்கு துபாய் நகராட்சி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஜூலை 18 மறு அறிவிப்பு வரும் வரை புகைப்பிடிக்கும் மற்றும் சிசா சேவை வழங்கும் இடங்களை மீண்டும் திறந்து கொள்ளலாம் என்று அனுமதி அளித்துள்ளது. ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வசிக்கும் இடங்களில் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கான அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியத்தை உள்ளடக்கிய விதிமுறைகளின்படி சேவை மையங்களை திறந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதில் முக்கிய விதியாக ஒவ்வொரு பயனரும் சிசா உபகரணத்தை பயன்படுத்துவதற்கும் விதிமுறைகளின்படி சேவை மையங்களை திறந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. அதில் முக்கிய விதியாக ஒவ்வொரு பயனரும் சிசா உபகரணத்தை பயன்படுத்துவதற்கு முன் ஹூக்கா பகுதிகளை சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஒற்றை பயன்பாட்டு ஹூக்கா குழாய்களுக்கு மட்டுமே அனுமதி எனவும் கூறியுள்ளது துபாய் நகராட்சி. மேற்கண்ட இடங்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் துபாய் நகராட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி மிக உயர்ந்த சர்வதேச தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என வழக்கமான ஆய்வுகள் நடத்தப்படும் என்று துபாய் நகராட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமீரக விசிட் விசா காலாவதி ஆனவர்களுக்கு மேலும் 1 சலுகை காலம் அளிக்கப்படும் ICA தகவல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் மார்ச் 1 பிறகு காலாவதியாகி இருக்கும் விசிட் மற்றும் சுற்றுலா விசா வைத்திருக்கும் நபர்களுக்கு ஜூலை 12 1 காலம் சலுகை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஆகஸ்ட் 11 நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது தங்களின் விசா நிலையை மாற்ற வேண்டும் என சமீபத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற அவர்களுக்கு ஆகஸ்ட் 11 இருந்து கூடுதலாக 30 கால அவகாசம் வழங்கப்படும் என ICA தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்திகள் சமீபத்தில் விசா நீட்டிப்பு தொடர்பான அமைச்சரவையின் அறிவிப்பின்படி அமீரகத்திற்குள் இருக்கும் நுழைவு அனுமதி மற்றும் விசிட் விசா வைத்திருக்கும் நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது தங்களின் விசா நிலையினை மாற்றிக்கொள்ளவோ 1 அதாவது 30 சலுகை காலம் கொடுக்கப்படுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த சலுகை காலம் அதிகார சபையினால் 1 மட்டும் புதுப்பிக்கப்படும். அதன் பிறகு நுழைவு அனுமதி அல்லது விசா வைத்திருப்பவர்கள் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சலுகை கால நீட்டிப்பானது ICA மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கூடுதலாக அறிவிக்கப்பட்ட சலுகை காலம் குறித்த செயல்முறைக்கான விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் நாட்களில் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை ICA வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அபுதாபியில் இருந்து திருச்சி செல்வதற்கான ஐமான் சங்கம் இயக்கும் 2 தனி விமானம். விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். அமீரகவாழ் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு மருத்துவ பொருளாதார உதவிகளை செய்து வரும் அபுதாபி ஐமான் சங்கம் கொரோனா காரணமாக அமீரகத்தில் தவித்து வரும் தமிழர்களை தாயகம் அனுப்ப தனி விமான சேவைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த சங்கம் கடந்த ஜூலை 14 அபுதாபி திருச்சி இடையே தனி விமானம் ஒன்றை இயக்கியிருந்தது. ஐமான் சங்கம் இயக்கிய இந்த முதல் தனி விமானத்தின் மூலம் 172 அமீரகவாழ் தமிழ் மக்கள் திருச்சி சென்றடைந்தனர். இந்த நிலையில் தங்களது அடுத்த தனி விமான சேவை குறித்து ஐமான் சங்கம் அறிவித்திருக்கின்றது. இது பற்றி அச்சங்கத்தின் பொருளாளர் முகமது அப்பாஸ் மிஸ்பாகியை தொடர்பு கொண்டோம். ஐமான் சங்கம் வரும் ஜூலை 27 அபுதாபி திருச்சி இடையே தனது 2 தனி விமானத்தை இயக்கும் என உறுதிப்படுத்திய மிஸ்பாகி நபரொருவருக்கு 1800 திர்ஹம்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் என நமது நிருபரிடம் தெரிவித்தார். அமீரகத்தில் எடுக்கப்படும் ஒரு கொரோனா பரிசோதனை விமான டிக்கெட் திருச்சியில் 2 கொரோனா பரிசோதனைகள் 7 தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான தங்கும் இடம்
திருச்சி விமான நிலையத்திலிருந்து தங்குமிடத்திற்கு செல்வதற்கான வாகன வசதி, 3 வேளை உணவு, தேநீர் ஆகியவற்றையும் அந்த 1800 திர்ஹம்ஸ் கட்டணத்தில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக 7 நாட்கள் கழிந்தவுடன் பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல இ பாஸ் எடுத்து தரப்படும் என மிஸ்பாகி நபரிடம் தெரிவித்துள்ளார். பணம் செலுத்துவோரிடம் பயண விண்ணப்பம் மட்டுமே உறுதி செய்யப்படும். பணம் செலுத்தி முன்பதிவு செய்த பின்னர் இடையில் ரத்து செய்பவர்களுக்கு அவர்கள் செலுத்திய பணமானது திருப்பி அளிக்கப்பட மாட்டாது. விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனையில் பாசிட்டிவ் என வந்தவருக்கு பணம் திருப்பி அளிக்கப்பட மாட்டாது. பயணத்தை ரத்து செய்தவர்களுக்கு பதிலாக வேறு ஒருவர் அதே டிக்கெட்டின் மூலம் பயணிக்கின்றார். எனில் புதிதாக பயணிக்கும் நபரிடம் இருந்து பெறப்படும் பணம் ரத்து செய்தவரிடம் ஒப்படைக்கப்படும். ஒருவேளை ஐமான் சங்கம் இந்த விமான பயணத்தை ரத்து செய்யும் பட்சத்தில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு அவர்கள் செலுத்திய பணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும். ஐமான் சங்கம் இயக்கும் இந்த இண்டிகோ தனி விமானத்தில் பயணிக்க விரும்புவோர் 2 பாஸ்போர்ட் நகர்களுடன் அபுதாபி ராயல் சில்க்ஸில் கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு விமானத்தில் பயணிக்க விரும்புவோர் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். தற்காலிகமாக நிறுத்தப்படும் எமிரேட்ஸ் லோட்டா டெரா, வாடிக்கையாளர்கள் கவலை. அமீரகத்தின் பிரபல பரிசு குழுக்கள் திட்டங்களில் ஒன்றான எமிரேட்ஸ் லோட்டா டெரா இந்த ஆண்டின் இறுதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளனர். எமிரேட்ஸ் லோட்டா அமைப்பினை புதுப்பிக்க வேண்டிய காரணத்தினாலும் வாடிக்கையாளர்களை மையப்படுத்திய புதிய நடைமுறைகளை துவக்க இருப்பதாலும் இந்த ஒத்திவைப்பு நடவடிக்கை அவசியமாகின்றது. இந்த வருடத்தின் இறுதிக்குள் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்படும். மேலும் இந்த வாரத்திற்கான டெராவில் கலந்து கொள்ள விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு அவர்களுடைய பணம் உடனடியாக திருப்பி அளிக்கப்படும் என அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் லோட்டா இந்த ஆண்டின் 4ஆம் காலாண்டில் மீண்டும் செயல்பட துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் திறக்கப்படும் தேதி குறிப்பிடப்படவில்லை. எமிரேட்ஸ் லோட்டா மக்களுக்கான தனது சேவைகள் மற்றும் சிஎஸ்ஆர் பணிகளின் மூலம் தொடர்ந்து சமூகத்திற்கு உதவும் என அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் லோட்டா டெராவின் இந்த புதிய அறிவிப்பினால் அதன் வாடிக்கையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். We'll be right back.